அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன குட்டி. இலங்கையில் சிங்கள மக்களிந்த பாரம்பரிய அச்சார் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அந்த அச்சார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வினிகர் 2 கப் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை மிளகாய அடிப்பக்கத்தால் மெதுவாக கீறி போட்டு அதை இதுக்குள்ளே போட்டு நான் 1 மினிட் அவிய விடணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் போகிறதுக்காக தான் அவிய விடுறோம். ஒரு இதை எடுத்து போட்டு கரட் வெட்டி வச்ச கரட்டை இதுக்குள்ள போட்டு அதையும் 1 மினிட் அவிய விட்டு அதையும் எடுத்துக்கொள்வோம். வெட்டி வச்ச போஞ்சி அதையும் போட்டு 1 மினிட் அவிய விட்டு எடுப்போம். இதுக்குள்ள இந்த கறி மிளகாயையும் போட்டு 1 மினிட் அவிய விட்டு அதையும் எடுத்துக்கொள்வோம். இப்போ உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு 1 மினிட் அவிய விட்டு எடுத்துக்கொள்வோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள நான் 2 தேக்கரண்டி கடுகு போட போறேன். அதோட சேர்த்து 1 கூடு உள்ளி 1 துண்டு இஞ்சி போட்டு நறுவல் துருவலா இடிச்சு எடுக்க போறேன் மிக்சியில போட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க முதல் அவிச்ச வினிகர் கொஞ்சம் மிஞ்சி இருந்தது, அதோட சேர்த்து 1 1/4 கப் வினிகர் இதுக்குள்ள விட போறோம். விட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு 2 டேம் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நறுவல் துருவலா இடிச்சு வச்சிருந்த அந்த இஞ்சி கடுகு அதை இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப இதுக்குள்ள 2 டீஸ்பூன் சீனி அதையும் போட்டு திரும்ப இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப நாங்கள் அவிச்சு வச்சிருந்த மரக்கறிகள் மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். அடுப்ப எரிய விடாம அணைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஏனென்றால் நாங்கள் வினிகரை நல்லா கொதிக்க விட்டுருக்கிறோம். அந்த சூட்டோடைய இது எல்லாத்தையும் கிளறி எடுக்கணும். இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தண்ணி இல்லாத ஒரு போத்தல்ல இதை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாதம் மட்டும் பாவிக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது கரண்டியில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி எடுத்து சாப்பிட்டா 1.5 மாசத்துக்கு இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.